Hello everyone, welcome to Yokum's Yummies. Hello viewers, இன்னைக்கு நம்ம லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்க இருக்கு. ஒரு கப் கடல மாவு. இந்த கப் எந்த கப்ல நம்ம கடல மாவு எடுக்கறோமோ அதே கப்ல 3 கப் sugar இங்க எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் ஒரு பெரிய டேபிள்ஸ்பூன் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு அரிசி மாவு அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் அப்புறம் இந்த ஏலக்காய் பொடி ஒரு 5 6 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த sugar எடுத்து இந்த பாத்திரத்துல போட்டுறலாம் போட்டுட்டு இந்த sugar மூழ்கற அளவுக்கு தண்ணி விடணும் பாருங்க இப்படி மூழ்கற அளவுக்கு தண்ணி எடுத்தாச்சு இப்போ இத அடுப்புல வச்சு பாகு காய்ச்சலாம் இப்போ இந்த கடலை மாவு இந்த அரிசி மாவு கொஞ்சம் இது எல்லாத்தையும் ரெண்டையும் போட்டு நல்லா கலக்கணும் இதுல சமையல் சோடா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த தண்ணி ஊத்தி அப்படியே கலக்கணும் இப்போ மாவை கலக்கியாச்சு இப்போ வாணலில எண்ணெய் ஊத்தி அடுப்புல வச்சாச்சு இப்போ எண்ணெயை காய வச்சிருவோம் ஸ்டவ் பற்ற வச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு மாவு கரைக்கும் போது இந்த மாதிரி இருக்கணும் இது உங்களுக்கு கஷ்டமா தெரியல அப்படினு சொன்னா இந்த கரண்டியில தான் ஊத்த போறோம் நம்ம அதனால இந்த கரண்டியில மாவு எடுத்து இப்படி போட்டோம்னா சொட்டு சொட்டுன்னு விழுகணும் இப்போ வந்து கம்மியா தான் விழுகுது அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் முதல்ல கரண்டியில ஊத்துனா விழுகல ஆனா இப்ப பாருங்க நல்லா விழுகுது இது அப்படியே லேசா அலங்காம இப்படி கரண்டியில ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது லேசா தேய்ச்சோம்னா இப்படி அழகா விழுகும் பாகு காஞ்சிக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்க இந்த ஒரு கம்பி பதம் அளவு வரணும் பூந்தி போடுறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் அதுக்கு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா இந்த கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி விட்டு பாருங்க உடனே வந்துச்சு பாருங்க உடனே உருண்டு உருண்டையாக வருது இப்போ நம்ம போடலாம் இந்த கரண்டியில் மாவு எடுத்து இப்படி வச்சு நல்லா கொஞ்சம் உயரமாக வச்சுக்கணும் பக்கத்தில் வச்சிங்கன்னா வராது உருண்டு உருண்டையாக வராது கொஞ்சம் இப்படி கரண்டி இப்படி தூக்கி வச்சு இப்படி லைட்டாக அழுத்தி விடணும் அவ்வளோதான் எப்படி உருண்ட உருண்டையா எப்படி பொது பொது பொதுன்னு வந்திருக்கப்பாரு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த பூந்தியோட இது வந்து வெந்துருச்சு இது எப்படி பார்க்கணுன்னா இப்படி எடுத்தா இப்படி அமுத்தினோம்னா படக்குன்னு போகும் ரொம்ப இதாகக்கூடாது அதே மாதிரி சீக்கிரமாக எடுத்தீங்கன்னா லட்டு வந்து வதவதன் ஆகிடும் நல்ல ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்காது இந்த மாதிரி இப்படி போகணும் அந்த மாதிரி இதை அளவு இந்த மாதிரி டைத்தில் எடுத்துடலாம் இப்போ எடுத்து இதை அப்படியே பாகுக்குள்ளே போட்டுடலாம் பாகுக்குள்ளே போட்டுடலாம் இப்படியே போட்டுக்கிட்டே வரணும் எல்லா பூந்தியும் இப்படியே போட்டு கடைசியில் எடுத்து கலக்கணும்னா அப்படியே உடஞ்சி வரும் அப்படியே ஷைனிங்காக அப்படி பாகு உள்ளே உறிஞ்சி இருக்கும் இந்த மாதிரி உறிஞ்சதும் லட்டு நல்லா சூப்பராக வரும் இப்படி இருந்துச்சுன்னா பூந்தி போடுறதுக்கு இந்த மாதிரி கரண்டியும் யூஸ் பண்ணலாம் இப்போ புதுசாக வந்திருக்குது கடையில் நிறையா மர கைப்பிடியோடு வந்திருக்கு அதுலேயும் போடலாம் இது இல்லைன்னா அதில் அது வாங்கி போடலாம் அப்புறம் இதில் வந்து முந்திரி பருப்பு இந்த ட்ரைடு கிரேப்ஸு இதெல்லாம் போட்டு வறுத்து நெய்யில் வறுத்து போட்டு அப்புறம் அப்படியே எடுத்து வேண்டியதான் பூச்சி நெய் காஞ்சிருச்சு நெய் இது இதில் வந்து முதல்ல முந்திரி பருப்பு
கொஞ்சம் வறுத்துக்கலாம். அப்புறம் இந்த ட்ரைடு கிரேப்ஸ் ரெண்டையும் போட்டு அப்படியே வதக்கிட்டு அப்படியே இதில் கொட்டிடலாம். ஏலக்காய் பொடி அதையும் நம்ம நுணுக்கி வச்சிருக்கிற ஏலக்காய் பொடியும் போட்டு அப்படியே கலக்கிறேன்னுங்க. அப்படியே கலக்கி கொஞ்சம் நேரம் ஆறின பின் சூடாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆறின பின்னாடி அப்படியே லட்டு மாதிரி பிடிச்சிட வேண்டியதுங்க. லட்டு பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் நம்ம நெய்யில் கையை எடுத்து நனைச்சிக்கிட்டு அப்புறம் அப்படியே உருண்டையை உருட்டி அப்படியே ஒரு தட்டில் அப்படி காய வச்சிடணும். அப்படியே ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சம் நெய்யில் நனைச்சிக்கிட்டு நல்லா ஆறின பின்னாடி தான் பிடிக்கணும். அப்படி வச்சிடலாம். இப்போ நம்ம பூந்தியை கூட பிள்ளைங்களுக்கெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு பூந்தியை கூட இந்த மாதிரி இப்படி கொடுக்கலாம். இப்படி அவ்வளோதான் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஹலோ, இப்போ சூப்பராக லட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி ஷைனிங்காக எப்படி இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையே வந்து நம்ம நாளைக்கு வந்து சர்க்கரை கரும்பு சர்க்கரையில் எப்படி செய்கிறதுங்கிறத நாளைக்கு பார்ப்போம். இப்போ இந்த லட்டை எல்லோரும் செஞ்சு டேஸ்ட் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். If you like this recipe, like, share, comment, and subscribe to our channel. See you later with other delicious recipes. Goodbye!